ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கூஸ் கிரியேட்டிவிட்டி. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே பிடிச்ச பாப்பிட் தான் பண்ண போகிறோம். அண்ட் இது நம்ம ஒரு பேப்பர் சல்லோ டேப்பு எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். சல்லோ டேப் பண்ணி போட்டோம்னா அதோடய சவுண்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது சல்லோ டேப்பே எல்லாமே நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மாதிரி ஸ்லைஸ் பாட்டில், இது ஆக்சுவலி ஜூஸ் பாட்டில், இது வந்துட்டு ஸ்லைஸ் பாட்டில். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஷேப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரெக்டாங்கிள் அல்ல டைமண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஷேப்பை நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் இந்த மாதிரியான ஷேப்ஸ் எதாக இருந்தாலும் ஓகே, அதை வந்துட்டு எடுத்துக்கோங்க. அது நம்ம சூப்பரான ஒரு பாப்பிட்டாக ரெடி பண்ணிடலாம். ஸோ அது வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, பாப்பிட்னா என்னென்னு வந்துட்டு சில பேருக்கு தெரியாது. ஸோ பாப்பிட் அப்படின்னா அந்த சவுண்டு தான் அந்த பாப்பிட் அப்படின்னு சொல்கிறோம், பாப் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு டாய் மாதிரி. அண்ட் இது நம்மளுக்கு ஷாப்பில் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்ம ஷாப்பில் வாங்குறதோட வீட்டில் எப்படி நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு பாப் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம கட் பண்ணி வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்படியே நீங்கள் வச்சு விளாட்றாருந்தாலும் விளாண்டுக்கலாம், இல்லைனா ஏதாவது எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்றனால நான் வந்துட்டு இந்த சார்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த சார்ட் பேப்பரை வச்சு நான் கவர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் நீங்கள் வந்துட்டு ஃபெஃபிகால் இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூ அந்த மாதிரி இருக்கிறன க்ளூவை பார்த்து வந்துட்டு எடுத்துக்கோங்க, அப்போது அது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம இதை நம்ம போட்டு நம்ம ஒட்டி பேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுவேன். ஸோ மேலே இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணுறேன், அதனால் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிடாதீங்க. அப்போ நம்மளுக்கு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு விளையாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இல்லைனா வந்துட்டு அதை டேர் ஆகி வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நம்மளுக்கு டேர் ஆகி வராது. இப்போ நான் அந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ நான் காட்டுறேன், தோ இந்த மாதிரி சைடு ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்துட்டு என்னவா சூஸ் பண்ணி என்னமா ஒரு டாய் என்ன ஒரு ஷேப் வந்துட்டு கொண்டு வர போகிறேன்னா, இது ஒரு ரேபிட் அப்படி கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ரேபிட்க்கு அந்த மேலே வந்துட்டு அந்த இயரிங் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அது நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஷேப்பு வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு ஓவல் ஷேப் லைக்காக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி அந்த இயரிங்காக நம்ம இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு ரெண்டு வந்துட்டு கிடச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக வரைஞ்சி ட்ரா பண்ணி கட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிட்டு ஈஸியாக வரும். அதுவும் இல்லாமல் ஒரே ஷேப்பாக வரும், அன்இவனாக ஷேப்ஸ் வராது, ஒரே ஷேப்பாக வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு வரும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்குள்ளே ஏதாவது ஒரு டிசைன் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னால இந்த மாதிரி பிங்க் கலர் ஸ்கெட்ச் எடுத்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த பிங்க் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதே மாதிரி அதோட சின்னதாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு ஐ நோஸ் மவுத் இதெல்லாம் வரையணும் இல்லையா, அதனால் அதையும் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போது நோஸ் வரைஞ்சாச்சு, மவுத் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதோட வந்துட்டு அவ்வளோக்கா வந்துட்டு இதால். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பிங்க் கலர் ஸ்கெட்ச் வந்துட்டு எடுத்துகிட்டு அங்கே ரெண்டு ஓரத்துலேயும் இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருந்துன்னா ஒரு ஒரு பிங்க் கலரில் ஒரு அழகான ஒன்று தெரியும் இல்லையா, அதனால நான் அந்த பிங்க் எடுத்து பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், அப்போல்லாம் இப்படியே வச்சு பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அது ரொம்ப எந்த ஊரில் நம்ம இந்த பாப்பிட் ரொம்ப ஈஸி. அமேசான்லலாம் நம்மளுக்கு 1000 ருபீஸ்க்கு வரைக்குமே இந்த பாப்பிட் நம்மளுக்கு அவைபிளாக இருக்குது. ஸோ அவ்வளோ ரேட் கொடுத்து வாங்குறதோட நம்ம இதே மாதிரி ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே செஞ்சிடலாம் இது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இயரிங் பண்ணியாச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இந்த உடைய சவுண்ட் எஃபெக்ட் கேட்கலாம். நான் வந்துட்டு இப்போ வாய்ஸ் கொடுக்கறல, இப்போ சவுண்ட் எஃபெக்ட் பாருங்கள்.
அந்த சவுண்ட் எஃபெக்ட் கேட்டிருப்பீங்க. இதே மாதிரி நான் ஒரு எமோஜி அண்ட் ரேபிட் பண்ணியிருந்தேன், இப்போ நான் உங்களுக்கு ரேபிட் பண்ணி காமிச்சேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.